நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொடர்ந்து நம்முடைய சேனலில் லைவ் டெமோஸ் பார்த்துட்ருக்கோம். அன்னன்னைக்கு நான் எடுக்கக்கூடிய ட்ரேடிங்கோட லைவ் டெமோஸ் நான் கொடுத்துட்ருக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கோட லைவ் டெமோ பார்ப்போம். நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜிரோதா, ஆலிஸ் ப்ளூ, ஏஞ்சல் ப்ரோக்கிங் மற்றும் அப்ஸ்டாக்ஸோட அக்கௌண்ட் ஓப்பன் லிங்க் நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ப்ரோக்கர் தேவையோ அந்த ப்ரோக்கரேஜோட லிங்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி உங்களால் மார்க்கெட்டில் லேர்னிங்ஸோடு சேர்த்து உங்களோட இயர்னிங்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ விருப்பமுள்ளவங்க இந்த சேனலையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ட்ரேடிங் முடிச்சுட்டு நான் இன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3400 இருக்குது. சரி, இருந்தாலும் நான் இப்போ ஒரு லைவ் டெமோ ஒன்று போடலான்றக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இப்போ எப்பவும் போல் நம்ம பேங்க் நிஃப்டியை நம்ம எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்லா டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்குது. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 300 பாயிண்ட்ஸ் பக்கம் உங்களுக்கு டவுன் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம இதில் ஏதாவது பிரேக் அவுட் நடக்கும்போது நம்ம என்ட்ரி ஆகிட்டு இதில் ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் நம்ம என் பண்ண பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது, அதில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். பார்க்கலாம், நம்ம இந்த இடத்துல பிரேக் ஆகிட்டு மேலே போச்சுன்னு நம்ம பை எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகுது, அந்த ட்ரெண்ட் லைனை கிராஸ் ஆச்சுன்னா நம்ம செல் எடுத்துக்கலாம், சரிங்களா? அதாவது புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஒன்று காலை இல்லைனா புட்டு, அதாவது வந்துட்டு கேண்டிலோட டைரெக்ஷனை பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு பேட்டர்ன் வரைகிறேன். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளோட சார்ட்டில் வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெண்ட் லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரெண்ட் லைன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கிராஸாக ஒரு பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகுது, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகிட்டு கேண்டில் கீழே இறங்குச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இல்லை மேலே அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை கிராஸ் ஆகிட்டு உங்களுக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் ஆகிற இடத்துல இருக்குது. சப்போஸ் இது இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அதாவது பேங்க் நிஃப்டி 18th August 35700 கால் ஆப்ஷனை நான் எடுத்துக்கிறேன். இந்த லெவலை பிரேக் ஆச்சுன்னா, சரிங்களா? நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த லெவலை பிரேக் பண்ணுதான்னு. பிரேக் பண்ணும்போது நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை கிராஸ் ஆகவும் கிராஸ் ஆச்சு. கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை கிராஸ் ஆகவும் நான் வந்துட்டு கால் ஆப்ஷன் நான் பை பண்ணிட்டேன். இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். 189 ரூபாய்க்கு நான் பை பண்ணியிருக்கேன், சரிங்களா? இப்போ நம்ம ஒரு 10 அல்லது 20 பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சோம்னா போதும். அதாவது இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகிறனால நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு லாபம் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப அதிகமான பாயிண்ட் நீங்கள் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அழகாக 10 அல்லது 20 பாயிண்ட் நீங்கள் வச்சா மட்டும் போதும், அதுலேயும் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ நான் என்ன ப்ரைஸுக்கு பை பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 189க்கு நான் பை பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பொசன்ஸில் நம்ம போய் பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து 183 காட்டுது. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஆல்ரெடி வந்து நான் இந்த பொசன் வந்துட்டு நான் பை பண்ணியிருந்தனால உங்களுக்கு வந்து அதை ஏவரேஜ் பண்ணி இப்போ காட்டுது. இப்போ நான் ஒரு 20 பாயிண்ட் மட்டும் நான் ஜாஸ்தி வைக்கிறேன், அதாவது வந்துட்டு 189லேருந்து 20 பாயிண்ட் மட்டும் வைக்கிறேன். அதாவது ஒரு 210 நான் டார்கெட் வைக்கிறேன். டார்கெட் வச்சு நான் இந்த ஆர்டர் வந்து நான் செல் கொடுக்குறேன், சரிங்களா? இப்போ நான் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு நான் எக்ஸிட் கொடுக்குறேன். எக்ஸிட் கொடுத்துட்டு லிமிட் ப்ரைஸ் செட் பண்ணுறேன். லிமிட் ப்ரைஸ் செட் பண்ணிவிட்டு அதாவது 189க்கு நம்ம வாங்கிக்கிறோம். நான் வந்து 210 வந்து டார்கெட் நான் கொடுக்குறேன். டார்கெட் கொடுத்துட்டு இப்போ இந்த ஆர்டரை வந்து நான் செல் கொடுக்குறேன், சரிங்களா? இப்போ நம்ம ஆர்டர்ஸில் செக் பண்ணிக்கலாம். ஆர்டர்ஸில் செக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து பெண்டிங்கில் இருக்குது. எப்போ இந்த 210 வருதோ அப்போ அந்த ஆர்டர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆயிரும், சரிங்களா? ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 210க்கு நம்ம டார்கெட் போட்டிருக்கோம். இப்போ 208 வரைக்கும் போயிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட்டு ப்ரைஸ் ரீச் ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். இப்போ நல்லா கேண்டில் இன்னும் ஃபார்ம் ஆகிட்டு இன்னும் நல்லா மேலே போயிட்டே தான் இருக்குது. நல்லா ஒரு ஹை கொடுக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராஃபிட் எடுத்தாச்சு. நான் ஆல்ரெடி வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3400 ரூபா ப்ராஃபிட்டில் இருந்தேன். இப்போ வந்துட்டு ஒரு 20 பாயிண்ட் மட்டும்தான் நான் வச்சேன். வச்சுட்டு அதில் ஒரு 1000 ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டேன். ஆக மொத்தம் இன்றைக்கி என்னோடய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4400 ரூபா, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம
ஸ்டாக் மார்க்கெட்லேயாகட்டும் இல்லை இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்லேயாகட்டும் நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணாலே போதும். சின்னதாக வந்துட்டு ஒரு சப்போர்ட்டோ இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸோ நம்ம எப்படி நம்ம அந்த இடத்த பிரேக் ஆகுதுன்றதை கரெக்டாக நம்ம வாட்ச் பண்ணிட்டோம்னா போதும். இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா மேலே போயிட்டே தான் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி தான் இன்னும் ப்ராஃபிட் வந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு எப்பவுமே போதுன்ற மனசோட நம்ம வெளியே வந்துடணும் சரிங்களா. இப்போ நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட் மேலே ஏறினாலும் நம்ம அதை பற்றி வரி பண்ணிக்கூடாது. நமக்கு எவ்வளோ டார்கெட்டோ அதை மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணிட்டு வந்துடணும் சரிங்களா. மறுபடியும் என்ன ஏறிட்டே இருக்குன்னு சொல்லி போட்டு மறுபடியும் நீங்கள் என்ட்ரி ஆகக்கூடாது. ஜஸ்ட் ஒரு டைம் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா அதோட அதை மறந்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு இதே மாதிரி பிரேக் அவுட் நடக்கிற சமயத்தில் மட்டும் என்ட்ரி ஆனால் போதும் சரிங்களா. மறுபடியும் மறுபடியும் இதுலேயே நீங்கள் பை கொடுத்துட்டு மறுபடியும் லாஸஸ் நீங்கள் எடுத்துக்கூடாது. ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோட ப்ராஃபிட்டு. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்முடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.